நான் வந்து இங்க டீம் எஜுகேஷன்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு 8 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படி நான் யோசிக்கும் போது என்னால இது முடியுமா முடியாதா அப்படிங்கற ஒரு டவுட்டோட தான் நான் இங்க ஜாயின் பண்ண பட் டே 1 ல இருந்து எனக்கு இங்க ஸ்டாஃப்ல இருந்து அட்மின் மாம்ல இருந்து எல்லாரும் பேசும்போதே உனால முடியும் அப்படிங்கற ஒரு கான்ஃபிடன்ட்டோட தான் நான் இங்க வந்து சேர்ந்தேன் அதே மாதிரி தான் நான் இங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் சோ இதுக்கு அப்புறம் எனக்கு டிராயிங் வருமா வராதா அப்படிங்கற ஒரு டவுட்டே கிடையாது என்னால பண்ண முடியும் அப்படிங்கற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு இங்க கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெஸ்பெக்ட் எப்படி யார்கிட்ட பேசினாலும் ஒரு ரெஸ்பெக்டோட பேசணும் அப்படிங்கறது வந்து நான் இங்க வந்து நான் முக்கியமா அதை நான் கத்துக்கிட்டேன் நானு ஏன்னா வந்து ஒரு பிரின்சிபல் மாமா இருக்கட்டும் மத்த ஸ்டாஃப் அகாடமிக் அசிஸ்டண்டா இருக்கணும் எல்லா மாமுமே வந்து நம்ம கிட்ட பேசும்போதே ஒரு ரெஸ்பெக்டோடவும் ஒரு பொலைட்டாவும் தான் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அதை வெளியே போய் நம்மளும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குட் நோட்டோட தான் நான் இங்க இருந்து போறேன் சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி